ஹலோ. என்னடி பண்ற? சாப்பிட்டேன், தூங்க போறேன். என்ன சாப்பிட்ட? கொத்து பரோட்டா. ஓ சரி, திருவிழாவுக்கு வரியா இல்லையா? இல்ல இல்ல, எல்லாரும் ஊருக்கு போயிடுவாங்க. ஓவர் டைம் பண்ணா கொஞ்சம் பணம் வரும். பணப்பே. எப்போ வீட்டுக்கு வந்து பேச போறீங்க? வரணும். நீ தானே வேற முதல வேணும்னு கேட்ட, அதுக்கு தான் கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். அப்பாவை கூட்டிட்டு மோதிரத்தோட வந்து உங்க எல்லாரும் முன்னாடி மோதிரத்தை போட்டு விட்டுட்டு அப்புறமா நான் பேசுறேன். அது வரைக்கும் பொறுத்துக்கோ. எவ்வளவு நாள்? நாலு மாசம். நாலு மாசமா? ஏய், இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டல, நாலு மாசம் தான், பொறுத்துக்கோ. சரி, நான் தூங்குறேன். எனக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஏய் இருடி, எப்பவும் கொடுக்கறது கொடுத்துட்டு போ. குட் நைட். குட் நைட். அப்பா சாப்பிடலாம். அப்பா அப்பா சொந்தக்காரங்க வீட்டுல விசாரிச்சாச்சா? இல்ல, விசாரிச்சாச்சு. அங்கெல்லாம் எங்கயும் போல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காணாம போயிருக்காரா? இல்ல சார், இதான் ஃபர்ஸ்ட் டைம். பக்கத்துல இருக்கிற கிணறு குளத்தெல்லாம் தேடுனீங்களா? ஐயோ ஈஸ்வரா, அப்பா மட்டும் பத்திரமா திரும்ப கிடைச்சிட்டாருன்னா பிரதோஷத்துக்கு கோயில சுத்தி பத்து வாட்டி அங்க பிரதோஷத்தை பண்றேன் சார். எதுக்கும் கேரளா போலீஸ கூட கான்டாக்ட் பண்ணி தேட சொல்லணும். அவருக்கு கொஞ்ச நாளாவே ஏதோ பிரச்சனை, மண்டைக்குல ஏதோ பறக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சீட் அடிக்கிட்டு போகுது. அண்ணா நீங்க தான். இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா? சார், எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன? எதுக்கு நாம கேரளா போலீஸ கான்டாக்ட் பண்ணுவோம்? இந்த மாதிரிதான் ஒரு நாள் கடையில் இருக்கும்போது சதா என்ன, உனக்கு ஞாபகம் இருக்காடா? அந்த காலத்துல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கேபரை பார்த்தோமே. மறக்க முடியுமாண்ண? அவ ஆடினது என்ன கண்ணுக்குள்ளே நிக்குது. மதுவிலே சொக்கும் அழகிலே இன்னொரு தடவை பார்க்கிறேன்டா. அதுக்கு என்ன போலாமே? கொல்லத்துல இதுவும் நடக்கிறதா கேள்வி. சாயந்தரம் பஸ் பிடிச்சு போனோம்னு வச்சுக்கோங்க, நைட்டு பார்த்துட்டு காலையில பல பலன்னு பொழுது விடும் போது திரும்பி வந்துடலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில எதையும் மறைக்க கூடாது இல்லையா? அதனால்தான் சொல்லிட்டேன்டா. ஆள் ஆளுக்கு ஒண்ணு சொல்லி அவனை பயமுறுத்தாதீங்க. நீ கிளம்பு, நான் தேடி பார்த்துக்கிறேன். செல்வம், ஒரு டம்ளரும் கொஞ்சம் தண்ணியும் கொண்ட. நீ ஒண்ணும் கவலைப்படாத, என்கிட்ட சொல்லாம அவர் போக மாட்டார். Thank you.
எங்கேயுமே போக மாட்டாருல்ல. வாழைத்தோப்புக்குள்ள இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்க மண்டைக்குள்ள ஏதோ பறக்குதுன்னு வெள்ள எல்லாம் பேசிக்கிறாங்க. பறக்குதான்னு பார்க்க போயிருந்தேன். அப்பா குளிச்சிட்டு இருக்காரு. நீங்க? நான் காலையில குளிச்சேங்க. நான் விகடகவி, பிள்ளையார் கோயில் பூசாரி மகன். அப்பா பாக்கணும். உள்ள வாங்க. ரொம்ப தைரியசாலிப்பா, எப்படி சுடுத்து முன்னாடி நிக்கிறியோ? அப்பா சட்டையை போட்டு நீங்க தலைவர் ஃபேனா? இல்ல, கமல் ஃபேன். நமக்கு எப்பயுமே தலைவர் தாங்க. தலைவர் தாங்க என்ன ரோலா இருந்தாலும் இறங்கி நடிப்பார். ரிக்ஷாக்காரன், ஆட்டோக்காரன், போலீஸ்காரன், வேலைக்காரன், ஆனா ஒரே ஸ்டைல், ரஜினி ஸ்டைல். அத பாருங்க. ஆனா கமல் சார் அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு படத்தையும் பல ஸ்டைல். தசாவதற்கு 10 ஸ்டைலு, மைக்கேல் மேன காமரசர் 4 ஸ்டைலு, அபூர்வ சகோதரர்கள் 3 ஸ்டைலு, கைதி டைல 2 ஸ்டைலு, 16 இதுல ஒரே ஸ்டைலு. ஏன் சிரிக்கிறீங்க? சரிங்க சரிங்க, நல்லா இருக்கு. பாய் பாய். லட்சுமி, போட்டோ ஷாப் பத்தி ஏதாவது தெரியுமா? படிச்சிருக்கீங்க? என்ன படிச்சிருக்க? CS6 CC CC பிளஸ் ஜாவா பிளஸ் சரி சரி சரி, திங்கக்கிழமை வா. என்ன சாமி, நுங்கு பறிக்கிறதுக்கு ஏறீங்களா? இல்ல, துணி துவைக்கிறதுக்கு ஏறா. இந்த ஆட்ட நீங்க கேட்டுக்கவே கூடாது. வேறுதான் சாமி, பேசுறது பூரா வில்லங்க. என் வாயில் சும்மா இருக்காது. வர வர ஊருக்குள்ள கலவாயத்தில நிறைய ஆயிட்டாங்க. கண்டு தெரியல? தெரிஞ்சிருந்தா என்னங்க உனக்கு கட்டி கொடுத்துருப்பேன். போட போட. விவரம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல சம்பந்தம் பண்ணி மூஞ்சிலே முடி கூடாதுன்னு பார்த்தா சனிய மூஞ்சிக்கு நிறைய வரும். இறங்கு, உன்ன என்ன வீட்டுல கொண்டு ஒண்ணுமா? வா திங்க கிளம்ப வா. இல்ல கோட்டை கொண்டா. ஏ செல்வா, என்னாச்சு? எப்ப வந்தீங்க மலேசியா? ஏ புதுசா ஒரு தோப்புன்னு பேசி முடிச்சிருக்கோம்ல, அது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும்பா. கை விட எங்க இருக்கு? அண்ணாச்சி எடுத்துருவோமா? தெய்வம் தெளிவா. நான் அண்ணாச்சி இங்க பாருங்க, ஸ்மைல், சின் அப், ஷோல்டர் டவுன், சின் டவுன், 1 2 ஐஸ் ஓபன். போட்டோல உங்களுக்கு கொஞ்சம் சகப்பாக்கி இருக்கேன். யாரு? என்னைய கொண்ட போட்டோல நீங்க அழகுதான். ஐயோ போதும். எவ்வளவுப்பா? மாமா சாப்பிடலாமா? ஒரு 5 நிமிஷம். என்னப்பா வேணும்? தயிர் சாதமா? அட போங்க மாமா, நேற்று நைட்டு அப்பாவை தேடி அலைஞ்சதுல ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எதுவும் சமைக்கல. இந்த ஆமா, வாழைத்தோப்புல என்ன பண்ணிட்டு இருந்தாரா? அவர் அப்படிதான் மாமா, அப்பப்போ ஏதாவது கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை வயசாயிடுச்சுனாலே இப்படிதான்ப்பா, குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. இப்ப என்னையே எடுத்துக்கேன், இந்த மாதிரி 10 நிமிஷம் சேர்ந்தாப்புல ஒரு இடத்துல உட்கார முடியல, முதுகெல்லாம் வலி பின்னி எடுக்குது. ஆனா
சில பேர் நம்ம கூப்பிட்டு வச்சவங்க. நம்ம ரங்கசாமியை எடுத்துக்கயா. எந்த ரங்கசாமி? டேய் 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 நடிக்காதடா. உனக்கு எத்தனை ரங்கசாமி தெரியும்? உன் வள்ளியோட தாத்தாப்பா என்னை விட உங்கள் அப்பாவோட வயசு அதிகம். ஆனால் உடம்பு இரும்பு மாதிரி வச்சிருக்கிறாரு. இந்த வயசுலேயும் விடியகர்த்தாலும் எழுந்து ஆற்றுல எதிர்நீச்சல் அடிக்கிறாருன்னா பார்த்துக்கேன். இப்போ கூட வரும்போது பாரு, வேக வேகமாக பனை மரத்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. உடம்பு அப்படி இருக்கணும். இன்னும் 20 வருஷத்துக்கு அந்த கிழவங்கிட்ட வர்றதுக்கு எமனே பயப்படுவான். செல்வா, ரங்கசாமி தாத்தா பனை மரத்துல கீழே வந்து மண்டியை போட்டாரியா? இப்போதான் அவரு நல்ல வாயி வாங்க. வள்ளி சொல்லுமா, தாத்தா மரத்துல இருந்து விழுந்து செத்து போயிட்டாருடி. ஐயோ, இப்ப நான் வரணுமா? லீவ் எடுத்தா சம்பளம் போயிடுமா? வரலைன்னா நல்லா இருக்காதுடி. சொந்தக்காரங்களா ஒரு மாதிரி பேசுவாங்க. வந்து தலைய காட்டிட்டாவது போடி. சரிம்மா வரேன். என்ற சதுரமும் டேய் செல்வம், உனக்கு இந்த கிளாஸ் எந்த பொண்ணுடா ரொம்ப பிடிக்கும்? சத்தமிடும் மலையலை சங்கம் வைத்து
போகுகள் அன்றாடம் உன்னை பார்க்கணும் என் அன்பெல்லாம் கொட்டி தீர்க்கணும் அருகில் வா என அழைக்கவா பிறல் கோர்க்கணும் தோல் சாய்க்கணும்
இப்பே போய் சேர்ந்துருவான். தண்ணி கொடுக்கறீங்களா? முதல்ல சிபிஆர் தான் அடிச்சதுக்கு அப்புறம் நல்லா வாயில வச்சு ஊதணும். என்னது தொடர்ந்து பாரு, லாலா கடை மசாலா வடை. அடுத்த வட்டி நீ எப்ப வருவேன்னு எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது. சரி சரி, அடைய தின்னுட்டு எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போ. யாரும் வரமாட்டாங்க, அதெல்லாம் மாமா பார்த்து பாரு. என்ன யாரும் ஒண்ணும் பண்ணாதீங்க, எனக்கு இப்ப வலி இல்ல. அப்பவே சொன்ன சிபிஆர் பண்ண வழி போயிடுன்னு. ஆம்புலன்ஸ் எல்லாம் வேண்டாம் கொண்டா, சாயங்காலம் மொத்தம் சாப்பிட்டேன், கேஸ் ஆயிடுச்சு. வேணா வந்து வீட்டுல விடமா. கேட்டுச்சா? இது அதான் கேஸ் தான். ஆமா கலக்கிட்டீங்க. பிளான் என்னோடதான் போச்சு, இல்லைன்னா உன்னை கொண்டு கொலை எடுத்திருப்போம். படவா ஒருத்தன் மாற அமுக்குறான், ஒருத்தன் வாயை கடிக்க வர்றான். போட மூலமா ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. பையன் ஊரு தஞ்சாவூர், சென்னையில சப் இன்ஸ்பெக்டரா வேலை பார்க்கிறாராம். நல்ல குடும்பம், ஒரே பையன், சொத்து சோகம்லாம் நிறைய இருக்கு. பார்க்க வரட்டுமான்னு கேட்டாங்க. நான் தான் ஓன்ட கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லி வச்சிருக்கேன். எனக்கு இது ரொம்ப நல்ல இடமா படுது. நீ நிறைய படிச்சவ, ஊர் உலகம் தெரியும். நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் அந்த லாலா கடை மசால் வடையை தின்னுட்டு இருப்ப? அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றாரு. தெரியும், நீ வளைக்க வேண்டாம். கத்தாத, சின்ன வங்கி படுத்திருக்கான். இல்லனா நான்
எல்லாம் எனக்கும் தெரியும். நான் உன் அம்மாடி, என்ன ஏமாத்தணும் நினைக்காத. பையனுக்கு சொத்து சுகம் நிறைய இருக்கு, நிம்மதியா வாழலாம். பழக்கம் வேற, வாழ்க்கை வேற. ஒரு வாட்டி அம்மாவை கட்டிப்பிடிச்சு அழுதா போதும், எல்லா பிரச்சனையும் தீந்துரும். பத்து பிரதட்சணம் முடிஞ்சதுப்பா, எழுந்திருச்சுக்கோ. ஈஸ்வரோ ரக்ஷத்து, எல்லாரையும் காப்பாத்துப்பா. சேவமா இரு, தண்ணி எடுத்து வர. அப்பாவுக்கு அதை நேர்த்தி கடன் முடிஞ்சிருச்சு. இன்னொன்று சுத்து போறேன், நம்ம கல்யாணத்துக்காக. எப்பா, பத்து சுத்து தான் முடிஞ்சது, அடுத்த ரெண்டு தர். ஓஹோ, சகடகவி, விகடகவி, கடகவிடி, விகடகவி. சரி, விடு 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 விடு, நான் பாயிண்ட்க்கு வரேன். இந்த மாவட்டத்தில் எங்க குழந்தை பிறந்தாலும், பேர் வச்சாலும், பெரிய மனுஷியானாலும், காது குத்தினாலும், திருமண வைபவங்களா இருந்தாலும், திருமரண வைபவங்களா இருந்தாலும், மக்கள் மனசுக்கு பிடிச்ச வகையில டிசைன் பண்ணி தென்காசிக்கு கொண்டு போய் பிளக்ஸ் பிரிண்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரே நிறுவனம் சதார்ட்ஸ். இங்க வேலை செய்யணும்னா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஹாய். ஹாய். ஒழுக்கமான வேலையாட்கள் மட்டும்தான் இந்த நிறுவனத்துக்கு தேவை. நீ பூசாரி மகன் சொன்னதுனால்தான் உன்னை உட்கார வச்சு பேசிக்கிட்டு. அம்மா, வெளில போயிட்டு வந்துறேன், சுடியா பாத்துக்கோங்க. எங்க போற? ஒரு சின்ன டெத்து. சின்ன டெத்துன்னா இறந்தது யார்? குழந்தையா? நண்பா, என்ன ஞாபகம் இருக்கா? போன வருஷம் திருநெல்வேலியில நடந்த டோர்னமெண்ட்ல நான் போட்ட ஓவர்ல தான் நீ 4 சிக்ஸ் அடிச்ச. நீ அந்த கலவாணி கண்ணாயிரத்தோட தம்பி? ஆ, அண்ணன் எப்படி இருக்கான்? அருமையா இருக்கான். எங்க இருக்கான்? பாளையங்கோட்டையில. அங்க என்ன பண்றான்? கம்பி என்றான். ஞாபகம்க்கா, போன வருஷம் தென்காசி தேர்தல் விழா தகவல் நடந்தப்ப நீதான் நம்ம பஞ்சாயத்து பண்ணி ஆட்டோல ஏத்தி விட்டு 100 காசு கொடுத்த. அப்படியா? மறந்துட்டியா? அன்னைக்கு பதட்டத்துல தேங்க்ஸ் சொல்ல கூட மறந்துட்டேன். தேங்க்ஸ் பா. நீ கூட ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டி கொஞ்ச நாள் தலைமறையா உள்ள இருந்தல. மதுரை 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 இல்ல, சின்ன கேஸ் நண்பா. தேவையெல்லாம் பெருசாகிட்டானுங்க. மேஜிஸ்ட்ரேட் வீட்டு நாய் வரல, வெடி கட்டி கொளுத்தி விட்டேன். கழுத வெடிச்சுட்டே வீட்டுக்குள்ள ஒழிச்சு. நாய் என்ன இப்ப கழுதன்ற? இல்லப்பா, நாய் தான்ப்பா.
ஆனா இப்ப கேஸ்ல வெளிய வந்தாச்சு. யாரு? நாயா? இல்லப்பா, நான் தான்ப்பா. ஆனா அந்த கெட்டதுலயே ஒரு நல்லது. மதுரையில இருந்தப்ப கம்ப்யூட்டர்ல போட்டோஷாப் படிச்சேன். சரி, நான் கிளம்புறேன், அப்புறம் பாப்போம். நான் இங்க தான் பார்ப்பேன். சலவம் எனக்கு வேலை கொடுத்தாரு, இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். பாப்போம். கம்ப்யூட்டரா என்ன? ஏய், ஒழுக்கமா இருப்பேன், பயப்படாதீங்க. அழகா, ஹேண்ட்ஸமா இருக்கிறனா? ஏன் இவ்வளவு நாளா கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க? இட் இஸ் சிம்பிளி பிகாஸ் ஐ டிடன்ட் பிலீவ் இன் லவ் மேரேஜ் பிகாஸ் எவ்ரிபடி சீட்டிங். உங்களுக்கு அப்படி ஏதாவது? எப்படி லவ் அப்படி இப்படின்னு? நான் புடிச்சு விட்டுறேன், நான் வரதுக்கு அமைதியா இருங்க. வாசல்வா, என்னன்ன பாடி வரலையானோ? சிங்கப்பூர் பிளைட் லேட்டா, வர வேண்டியவங்க யாரும் இல்ல, கொண்டு வந்தா கொண்டு போய வேண்டியதான். அவர் ஒய்ஃப் உள்ளதா இருக்காங்க, எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும். சரி, பாடி வந்தோட போன் பண்ணுங்க, நான் திரும்பி வரேன். ஏ செல்வா, கொஞ்சம் இருப்பா, எலி குடிச்சுப்பா. ஓ, கொண்டு குடியா? எப்படி இருக்கு? ம், சிறப்பா இருக்கு. நம்ம தோப்பு எழுதிதா? நீ எப்பட தோப்பு வாங்கின? அண்ணாச்சி தோப்பு ஏன் தோப்பு தானே? ஹலோ அண்ணாச்சியா? ஆமா, நீங்க யாரு? நான் கோபி, பஞ்சாயத்து போர்டு மெம்பர். ஓ, கோபியா? என்ன விஷயம்பா? இல்ல ஒண்ணு இல்ல, இந்த நம்ம மலைச்சாமிக்கும் உங்க மச்சான் பழனி அப்படிங்க ஒரு சின்ன தகராறு. ஆமா, நீங்க புதுசா வாங்கல தினந்தோப்பு, அத யார் பொறுப்புல விட்டுருக்கீங்க? என்ன மலைச்சாமிய பத்தி பேசிட்டு இருக்கிய? என்ன விஷயம்? நம்ம புது தோப்பு பாக்குறதுக்கு மலைச்சாமி விட்டு வந்தேன். அதான் மென்டலா? நீங்க ரொம்ப காலமா நம்ம சொத்தை பாத்துட்டு இருக்கிறது எங்க அண்ணன் தானே, இப்ப திடீர்னு எதுக்கு மட்டும் புதுசா மலைச்சாமி எங்க இருந்து வந்தான்? ஒண்ணுமா, அவன் கொஞ்சம் பிரச்சனையில இருந்தான், நான் தான் பாடுபட்டு பொழைச்சு போகட்டுமே சொல்லி பாத்துக்க சொல்லிட்டு வந்தேன். பாத்த போடுமா? தனியா ஊருக்கு போயிட்டு வாங்க விடும் போதே நினைச்சேன் ஏதாவது ஒரு குழப்பத்தை பண்ணிட்டு வருவியேன்னு. மலைச்சாமி அப்பத்துக்கு கவலை யாராவது குழந்த வைப்பாவளா? ஐயோ ஐயோ, உங்களை நீங்க என் பேரு தான் கடந்து நாரும். கூப்பிடுங்க, திருப்பி கூப்பிடுங்க. என்ன
என்னாச்சு கோபி? அந்த புது தோப்ப நான் மலைச்சாமிட்ட தான் ஒப்படைச்சிருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் என் வீட்டுல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவெடுக்கிறது நான் தான், நான் மட்டும்தான். என்ன டேய், நேரத்துக்கு பேசுவியா? புடிச்ச ஒரே இடத்துல நிக்கணும்டா. கேன பயல, என் விஷயத்த தடையறதுக்கு நீ யாருல பண்ணி போயல? டேய் யாரா பண்ணி? நீ பண்ணி, உங்க ஒப்பன் பண்ணி, உங்க ஓட்டா பண்ணி, பொட்டாட்டி பண்ணி. நான் சோடா கேட்டேன். இருப்ப, முத நான் வந்தேன்,
எனக்கு சோடா கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்ணு. இருப்பா. என்ன இருப்பா டேன்னு மரியாதலாம் பேசுற? உனக்கு என்ன மரியாதை? வயசான உங்களுக்கு முதல்ல மரியாதை உங்களுக்கு தெரிஞ்சிக்கடா பரதேசி. யாரை பத்தற பரதேசின்னு சொன்னே? என்ன 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 சோடா முதல்ல ரீசார்ஜ் பண்ண சக்தி. என்னம்மா பயந்துட்டியா? எங்களை மாதிரி சின்ன பசங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம் நாளைக்கு குடிக்குவோம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம தகுதிக்கு போதும் ஒரு ஆளா ஒரு தராதவனா கூல் மாப்ள கூல் கூலா விடியா விடியா போய் விடுங்கண்ணே சொன்ன கேளுங்க விடுங்கண்ணே. Thank you.
என்ன இங்க போட்டு அடிச்சவன் எவனா இருந்தாலும் சரி அவனை திருப்பி அடிக்காம நான் செருப்பு போட மாட்டேன். சரி நீ செருப்பு போட வேணாம், ஆஸ்பத்திரிக்கு போலவா? மஞ்ச அரிச்சு பத்து போட்டா எல்லாம் சரியா போயிரு. ரெண்டு வாரத்துக்கு எங்கேயும் வெளியே தெருவு போகணும். வேடிக்கை பார்த்தவங்களே வந்து என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ஆம்பளைங்க என்ன இதெல்லாம் சகஜம் செல்வோம், அடி வாங்குறதும் கொடுக்கறதும் நடந்த விஷயத்தை இதோட மறந்துடும். சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு எனக்கு தெரியும்ல, ஸ்கூலில் கிளாஸில் பஜாரில் யார்கிட்டயே ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கேனா? இல்லை கோவப்பட்ட யார்கிட்டயே சத்தமாக தான் பேசியிருக்கேனா? இல்லை இல்லை, கண்டிப்பாக திருப்பி அடிப்பேன். என்னப்பா கோபி நீ எதுவும் பேசாமல் இருக்க? மற்றவங்க விஷயத்தை தலையிடுறத நான் நிறுத்திட்டேன். அப்போ ஏன் வெட்டியாக உட்காந்துருக்க? எந்திரிச்சு போ. ஏஞ்சல் ஸ்டோர் முதலியாரு செருப்பு கடை மலைச்சாமி இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் நீ செருப்பு போட மாட்டேன்னு சபதம் எடுத்து கேட்டாங்க. அவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். ஏதோ ஆத்திரத்தில் எடுத்த முடிவு அப்படின்னு தூக்கி போட்டு நீ செருப்பு போட்டுக்க. எனக்கு ஒரு அப்பா தான் உட்கார்ந்துருக்கார்ல, நேஷனல் சண்முகம். செல்வம் இங்க கொஞ்சம் வாப்ப. என்னப்பா சுப்பிரமணி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஐயா சுப்பிரமணி நானு, எனக்கு ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல. இவருதான் ஏதோ பேசணுமா? பிச்சுமணி வள்ளியோட அப்பா. நெத்தியில என்ன? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? நீங்க வந்த விஷயம் தம்பி, உன்னை சின்ன வயசுல இருந்து எனக்கு தெரியும். உனக்கும் வள்ளிக்கு இடையில என்னங்கிறது ஊர்க்காரவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கும் தெரியும். அவளுக்கு இப்ப ஒரு நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் வந்திருக்கு. தம்பி கூட சேர்ந்து வாழணும்னு அவள் ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா இப்பதான் அவளுக்கு உலகம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் மாறி இருக்கா? ஒண்ணு பண்ணுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி யாருக்கும் பாதிப்பு இல்லாம ஒரு நல்ல முடிவாடுங்க. நீயே அவட்ட பேசு.
இன்னமா இவளை வச்சிருக்க, தூக்கி குப்பையில போடு. ஏய் கஸ்டமருக்கு சைஸ் சொல்றதுக்காக வச்சிருக்கேன்டா. அதுக்கு ஒரு நயன்தாரா இல்ல த்ரிஷா அவங்க போட்டோ தூக்கி மாட்டலாம்ல. ஏண்டா இப்ப அங்க வேலை எதுவும் இல்லையா? வந்து ஏன் உயிரை வாங்குற? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கணும் நண்பா. எதுக்கு இப்ப போட்டோ? சிம் கார்டு வாங்கணும். வந்து தோல நண்பா, நீ உன் சகோதரத்தை மறுபடியும் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருவேளை நீ அவன் அடிக்க போய் மறுபடியும் அவனே ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க, திருப்பி அடிக்க வரைக்கும் நீ சட்டை போட மாட்டேன், இன்னொரு சகோதரம் எடுப்ப. மறுபடியும் அடிக்க போய் மறுபடியும் அவனே ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க, திருப்பி அடிக்கிற வரைக்கும் வேட்டி கட்ட மாட்டேன், இன்னொரு சகோதரம் எடுப்ப. அதுக்கப்புறமும் அடிக்க போய் அதுக்கப்புறமும் அவனே ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்க, எதை போட மாட்டேன்னு சகோதரம் எடுப்ப. அதுக்கு தான் சொல்றேன், நீ மறுபடியும் உன் சகோதரத்தையோ சொல்லடா சின்னடா. Eyes open. One, two. யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா நான் அவனை திருப்பி அடிப்பேன். அப்படின்னா அவன் பேர் வெள்ளையப்பன், ஊர் மேக்கர, மேரி மாதா ஒர்க் ஷாப்ல வெல்டரா இருக்கான். முடிஞ்சிருச்சு, இந்த ஜென்மத்துக்கு அவன் சரிபட போறதில்ல. போங்க போங்க, போய் வேலையை பாருங்க. மாஸ்டர், என்கிட்ட ஒரு 20 ரூபாய் வீட்டு காசு இருக்கு. அப்படியா? ரெண்டு பரோட்டா சேர்வா. வணக்கம் மாஸ்டர். மாஸ்டரே, என் பேர் மாதவன், ஊர் பாலக்காடு, வீட் மேக்கர. நான் ஒரு 2-3 ஆள்காரே அடிக்கணும். பயங்கரமான வெறுமடி, ஒரு 4-5 எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? பரோட்டா குங்குங்கிறது ஒரு தற்காப்பு கலை, அது அடுத்தவங்கள அடிக்கிறது கிடையாது. இதுவும் தற்காப்புக்கு தான் மாஸ்டர். என் தங்கச்சி ஸ்கூலு விட்டு வரும்போது ஓட்டோ ஸ்டாண்டில் இருக்கிற 2-3 பேர் போட்டோ எடுத்து கிண்டல் பண்றாங்க. ஏன் பான்னு கேட்டேன், விரல் ஒடிச்சிட்டாங்க. அண்ணன்னு சொல்லுறதுக்கே கேவலம் இல்லையா? மாஸ்டர் நெஞ்சுக்கறி வேணுமா? வேணாம். ஒரு நெஞ்சுக்கறி.
Okay, jogging, jogging. Put it back. Side. Reverse punch. Side! Selva, Selva, Selva. Come here. போற இல்ல கோயில் இறக்கி விட்டுறேன். ஒரு கல்யாணம். யார் கல்யாணம்டா? நம்ம பிச்சுமணியோட பொண்ணு இல்லப்பா. அவ பேர் என்ன? செண்பவள்ளி. வெற்றிடமாயானதிங்கே வானம் நீங்கி போனது எழுவதும் பின்பு விழுவதும் சென்று அழுவதும் தானே அன்பு நெஞ்சில் பட்ட காயம் தானே நெறிஞ்சி முள் எப்போது முன்னே ஞாபகம் என் உள்ளத்தை ஈத்த பூமுகம் அன்றாடம் உன்னை பார்க்கணும் என் வெள்ளம் கொட்டி தீர்க்கணும் அருகில் வா என அழைக்கவா விரல் கோக்கணும் குறைஞ்சதுக்கப்புறம் போகலாம் அந்த பொண்ணு உன்னை ஏமாத்திட்டான்ல சாச்சா சரியா வராதுன்னு நான் சொன்னேன் போறேன் பார்க்க வேண்டாம் இது நான் தான் அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் நீங்க சொல்லாதமா விலை குறைவாகவும் ஒரு
ஏ மலைச்சாமி என்ன பாக்குற போட்டிருக்கானு பார்த்தேன் என்ன கெட்டிய இல்ல செருப்பு செருப்பு வேலையை பாரு வழக்கண்ண அப்படியே ஒரு போண்டா அரேபிய நாடுகளுக்கு வேலைக்கு சென்ற இந்தியர்கள் வேலையின்மை காரணமாக அந்த நாடு திருப்பி அனுப்ப முடிவு செய்துள்ளது குறிப்பாக துபாயிலிருந்து 18,000 இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்றும் அதில் 3,500 தமிழர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு நிமிஷம் இந்த மேரி மாதா ஒர்க் ஷாப்ல வெல்டரா வேலை பாக்குறாங்க வெள்ளையப்ப அவன் வீடு தெரியுமா யாரு அந்த விளங்கதவனா நீங்க போலீஸா உங்களுக்கு வீடு தெரியுமா தெரியாதானே இப்படியே நேரா போங்க ஒரு சுமை தாங்கிருக்கோம் அங்கிருந்து சோத்துக்கை பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு சாமி சிலை இருக்கும் அதே ரோட்ல போனீங்கன்னா அதுக்கு ஒட்டின மாதிரி ஒரு மண் ரோடு போகும் அந்த ரோட்ல நேரா போனீங்கன்னா அவன் வீடுதான் வெள்ளையப்பனோட வீடு இதான் நீங்க யாரு ஃப்ரெண்டு தர அலசி விட்டு இருக்க கொஞ்சம் இருப்பா இந்த வார துபாய்க்கு வேலைக்கு போன நிறைய பேரை திருப்பி அனுப்புறாங்கன்னு டிவி நியூஸ்ல பார்த்தேன் வெள்ளையப்பனுக்கு பிரச்சனை எதுவும் இல்லையே சாமி இல்ல இல்ல பிரச்சனை எதுவும் வராது அவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்பல கொஞ்ச பேர் தான் திருப்பி அனுப்புறாங்க இப்பதான் பிரச்சனையெல்லாம் ஒஞ்சி கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அவர் சித்தப்பாதான் முயற்சி பண்ணி விசா வாங்கி ஊருக்கு அனுப்புனாரு இப்ப நானும் என் அப்பாவி பொண்ணு மட்டும்தான் இங்க இருக்கோம் இவன் கொஞ்ச நாள் ஜெயில இருந்ததுனால என் பொண்ணுக்கு அந்த சம்பந்தமும் தட்டி போச்சு ஆனா முந்தநேதி கூட என் கூட பேசினானே இத பத்தி ஒண்ணும் சொல்லலையே சரிம்மா நான் கிளம்புறேன் இருப்பா ஏதாவது சாப்பிட்டுட்டு போ இருக்கட்டுமா நான் போகணும் மொத வாட்டி வீட்டுக்கு வந்திருக்க இரு இரு இந்த எந்த ஊர்ப்பா அம்மா இந்த வாரப்பா என்னடி அம்மா வீட்டுல சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லையா உனக்காக தாண்டி மாம்பழம் எடுத்து வச்சேன் உன் அண்ணன் ஃப்ரெண்டு வந்தாரா அதான் பசிக்குதுமா நான் வந்த உடனே ஏதாவது சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியும்ல அத அவன் முழுசா சாப்பிட மாட்டேன்டி கொஞ்சம் போறேன் வேணும்னா அம்மா உனக்கு உப்புமா செஞ்சு தாரேன் நீ எப்போ உப்புமா செஞ்சு நான் எப்போ சாப்பிடுறது 5 நிமிஷம் டி எல்லாத்தையும் அதுக்கு அள்ளி வச்ச டீ மட்டும் கொடுத்துருக்கலாம்ல கத்தாதடி அம்மா நான் போயிட்டு வரேன் கடவுளே என் வயசுல எப்படி ஒரு சீரி பண்டாரன் வந்து பிறந்திருக்கேன் திமுக தலைவர் கருணாநிதி பெயர் அகற்றப்பட்டிருப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளும் இதே எனக்கு டியர் ஃப்ரெண்ட்ஸ் வர 17ஆம் தேதி சிவன் கோயில் பக்கத்துல ஈவினிங் 4 மணிக்கு ரத்த தான விழிப்புணர்வு முகாம் நடத்துறோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து கலந்துக்கோங்க ஓகே வந்துருச்சா எல்லா குரூப்லயும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஏ மலரு நம்ம சந்தியா அவள் விகிட்ட நட்டப்பட போட்டுக்கு போட்டோ அனுப்பியிருக்கா ஏ முன்னோ அவள் அனுப்ப சொன்னதே நான் தான் நானும் அனுப்புறேன்
தெரிஞ்சிருக்கோம். ஊருக்கே தெரியும் அவன் செஞ்சிருக்காரா. பூஜை பார்த்தல முத்தம் முழுக்க வந்த மாதிரி இருக்கு. போட்டு வருது எத்தனை பேர் தான் முதலேக்கலாம். பத்து போட்டோ நாலு மணிக்குள்ள பிரேம் போடணும். என்ன பண்றது எது பண்றது எனக்கு தெரியல. யாருமா நீ எங்க போற? மாமா யாரு? மாமனா? பெண்ணே, மேலே இரண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன. ஒன்று சதா ஆர்ட்ஸ், மற்றொன்று நேஷனல் ஸ்டுடியோஸ். இரண்டு நிறுவனங்களின் உரிமையாளர்களும் இங்குதான் இருக்கிறார்கள். தாங்கள் யாரை காண வேண்டும்? நான் ஸ்டுடியோக்கு போகணும். செல்வம் கூட்டிட்டு போ. மாமா எனக்கு சேர்த்து சொல்லு. அதுக்கேண்ட நீ பழைய காலத்து படம் மாதிரி பேசுற? பழசம் மறக்கூடாதுல்ல. உள்ள கண்ணாடி இருக்கு, போய் மூஞ்சி தொடச்சுக்கோங்க. திருட்டு பசங்க இருக்காங்களா? என்னது இல்ல, பேக் இங்க வச்சா எவனாவது ஆட்டி போட்டுருவாங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் யாரும் ஆட்டியே போட மாட்டாங்க. வச்சுட்டு வாங்க. அவள் விகட நட்டப்பாடு போட்டுக்கு இது கொஞ்சம் பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இது முதல்ல சொல்லிக்கலாம்ல, இதுக்கு லைட்டிங் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணணும். இன்னொரு வாட்டி காட்டுங்க. எந்திரிச்சு நில்லுங்க. இப்ப போஸ் கொடுங்க. கொஞ்சம் திரும்புங்க. இன்னும் கொஞ்சம் இல்லையே. அந்த முடிய தூக்கி பின்னாடி போடுங்க. சின் அப், ஷோல்டர் டவுன், சின் டவுன், ஐஸ் ஓபன், ரெடி. எப்படி இருக்கு? நைஸ். இந்த ஒபாசிட்டியை மட்டும் கொஞ்சம் ஏத்திட்டு இந்த டாஜியூஸ் மஜியும் கொஞ்சம் ஷார்பன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நேரம் அட்டப்படுத்த வர வேண்டிய போட்டோ ரெடி பண்ணிடுவோம். சைஸ் என்ன? சைஸ், சைஸ் என்ன? இந்த வேலை உங்களுக்கு நல்லா தெரியாது இல்லையா? தமிழ்நாடு புகைப்பட கலைஞர் சங்கத்துல நான் லைஃப் டைம் மெம்பர். என்ன போய் இப்படி சொல்லலாமா? பத்தாம் கிளாஸ் முடிஞ்சோடனே கேமரா கையில எடுத்த. இது வரைக்கும் நான் ஒரு போட்டோ கூட அவுட் ஆஃப் போக்கஸ் எடுத்தது இல்ல. என் முகத்தை பார்த்து இப்படி பேசலாமா? அட விழுப்பா, அந்த பொண்ணு செம்ம மாசு.
பத்தி என்ன தெரியுமா? அபி தேக்கோ. Thank you.
நாம் அதை உணரணும், கிளிக் பண்ண ரெடியா இருக்கணும், அதுக்காக காத்திருக்கணும். அப்படின்னா சோ தள்ளி வாயில தான் வைக்க முடியும். நீ இதான் என்ன தின்னணும் செல்வம். போட்டோகிராஃபி யாரும் கத்துக் கொடுக்க முடியாது, ஆனா கத்துக்கலாம். நிழலிங்க வெளிச்சத்துக்கு நீ கலந்து ரசித்து கத்துக்கலாம். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் அழகு இல்லாததுன்னு உனக்கு கிடையவே கிடையாது. மனுஷன் இயற்கை எல்லாமே அழகோட பொக்கிஷங்கள். அந்த அற்புதமான அழகை பார்க்கறதுக்கும் உணர்றதுக்கும் தனித்துவமான பார்வை நம்மளோட கண்களுக்கு இருக்கணும். ஸ்டுடியோல இருந்து அழகா ஒருத்தர் ரெண்டு நாள் என்னைய பாத்துட்டு இருக்கான். மண்ணா கெட்டி உன் கண்ணு என்ன நொல்லையா? லுக் எங்க விழுதுன்னு தெரியல. அவன் என்னதான் பாக்குறான். நான் முன்னாடி போறேன், இந்த வண்டியை பார்க் பண்ணிக்கலாம். ஓகே ஆரம்பிச்சிடும், சீக்கிரம் வாங்க.
ஹலோ, வீட்டுல யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, என்னாச்சு? காட்டுங்க காட்டுங்க. விசிறி ஏறினதுக்கா இப்படி குதிக்கிறீங்க? இருங்க. அதிக பிரசங்கி தானோல்ல? அது விடுங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக வச்சுக்கோ. நான் அவள் விகடனுக்கு அனுப்புறதுக்காகத்தான் போட்டோ எடுக்க வந்தேன். ஆனா நீங்க அனுப்புனது மாங்கே பத்திரிக்கைக்கு. எப்படி இருந்தாலும் போட்டோ ஆட்டப்படத்துல வந்துருச்சு. என் போட்டோங்கிறதுக்காக சொல்ல, தாறு மாறு தக்காளி சோறு. தேங்க்ஸ். அன்னைக்கு நீங்க ஸ்டுடியோல வந்து சொல்லும் போது கொஞ்சம் ஆடி போயிட்டேன். நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம குறைய சொல்ல மாட்டாங்கல்ல, இந்த மாதிரி திடீர்னு வரவங்க தான் உண்மையை சொல்லுவாங்க. இது சூப்பருங்க. பொண்ணு கீழே தானே வெயிட் பண்ண சொன்னேன்.
டாய் உன்னை தென்காசிக்கு போய் பிரிண்ட் வாங்க சொன்னா வாங்கினியா? அதுக்குள்ளதான் மெடிக்கல் ஷாப் போய் மாத்திரை வாங்க சொன்னீங்க. அப்ப மாத்திரைங்க, மாத்திரை வாங்குறதுக்குள்ள தென்காசி போய் பிரிண்ட் வாங்க சொன்னீங்க. அப்ப பிரிண்ட் எங்க? மெடிக்கல் ஷாப் போனா பிரிண்ட் எப்படி கிடைக்கும்? அப்ப மாத்திரைங்க, பிரஸ்ஸுக்கு போனா மாத்திரை எப்படி கிடைக்கும்? இப்ப நீ பிரஸ்ஸுக்கு போனியா மெடிக்கல் ஷாப்புக்கு போனியா? இனிமேல்தான் போகணும். அப்ப உருப்படியா ஒரு வேலையும் பண்ணல. பொண்ணுங்களை எங்கயாவது பார்த்தா ஹிஹிஹின்னு இடிச்சுக்கிட்டே நில்லு. ஐயோ தயவு செஞ்சு எனக்கு குழப்பாதீங்க. இப்ப தென்காசி போவா இல்ல மெடிக்கல் ஷாப் போவா? எங்கயாவது போய் தொடடா பரதேசி. எங்க போற? நீங்க தானே இப்ப போசுனீங்க. நீ பின்னாலே நீ ஒண்ணு போக வேண்டாம், உள்ள போய் உட்காந்து வேலையை பாரு. போ, இங்க என்ன வேலை இருக்கு? உள்ள பூச்சி கொண்டு வந்து கடையில் வச்சு விட்டேனே. தப்பா இருந்துச்சு, இப்பதான் புரியுதா? இது சரியா இருக்குல்ல? ஹலோ ஹலோ நாஷன் செல்வம், நான் மலர். மலர் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமோ நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்றோமோன்னு தோணுது. அதுக்கு முன்னாடி எனக்கு உன்கிட்ட ரெண்டு விஷயத்த தெளிவுபடுத்தணும். வள்ளி விஷயத்த எனக்கு வித்யா சொன்னா. அந்த அக்காவை எனக்கு நல்லா தெரியும். ஸ்கூல்ல படிக்கும் போதே வெள்ளை நிவாரணம்னு சொல்லி உண்டியல் குலுக்கி காசு வசூல் பண்ணி அந்த காசுலயே மசால் தோசை வாங்கி தின்னவ. சரி சரி விடுங்க, அத பத்தி நமக்கு எதுக்கு? அவ உங்களுக்கு எந்த பொண்ணு இல்ல, அவ உங்களை விட்டு போனதே நீங்க செஞ்ச புண்ணியம். ஹலோ, ஹலோ. ரெண்டாவது, நீங்க அடிக்கணும்னு காத்துட்டு இருக்கிற வெள்ளையப்பா இருக்காங்கல்ல, அவனோட தங்கச்சி தானா? தைரியம் இருந்தா மட்டும் லவ் பண்ண போதும், நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. காலையில அந்த தென்காசி போற வழியில ஒரு ஐயனார் கோயில் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பாறை, அங்க காத்துட்டு இருப்பேன். வேணும்னா வாங்க, வேணும்னா விட்டுருங்க. டேய், அவ பேரை கிட்ட கை ஓட்டினா அவளை போய் லவ் பண்றாங்க. ஆக மொத்தம் சண்டை கன்ஃபார்ம். அது செருப்புக்கு மட்டும் போடுறியா இல்ல அந்த பொண்ணுக்கு சேர்த்து போடுறியா நீயே முடிவு பண்ணிக்கோ. டேய் டேய் இல்ல, நானும் வரேன்.
எங்க போய் சொன்ன உங்க பார்த்தா எப்ப போய் சென்ட்ரா அவன் கூட வந்த ரெண்டு பேர் முக்கு ரோட்ல நிக்கிறானுங்க. நீ உடனே வந்தா அடிச்சு போட்டு உடனே செருப்பு போட்டுடலாம். ஏய் வெக்கமா இல்ல அவன் வரட்டும். கேட்டுறாதீங்க
காரி மூஞ்சிலே துப்பிடுவா. அது என்னது? ஓ டிங்கோல்சி டிங்கோல்சி இல்லையா? ஒரு அப்பம் பேசுற பேச்சாயது. பையனும் பொண்ணும் பழனாலே அதுக்கு ஒரே அர்த்தம் தானா? மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் மஞ்சள் அதுன்னு தெரியும். சரி நான் கேட்டவன், ஆனா நம்ம வித்யா தங்கமான பொண்ணு இல்லையா? உங்க பொண்ணு மேல நீங்க வச்சுக்க நம்பிக்கை அவ்வளவுதானா? உங்களால எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், எல்லாத்தையும் ஒரே வாரத்தில் உடச்சிருந்துச்சியே. டிங்கோல்ஃபியா? சே, மனசுல எவ்வளவு குப்பையை வச்சுக்கிட்டு எத்தனை சாமி படத்துக்கு ஃப்ரேம் போட்டாலும் விளங்காது. நான் தான் புத்தி கெட்டு போய் பேசிட்டேன். காசு கொடுத்தா என்ன? பாஸ்போர்ட் டிக்கெட் கொடுத்து உனக்கு இப்பவே அனுப்புறேன். இனிமே துபாய் நீ மேப்ல தான் பாப்பேன். ஹலோ அண்ணா. அண்ணா நம்ம பார்ட்டி தவறி போச்சு, உனக்கு லீவ் கிடைக்காதுன்னு தெரியும். என்கிட்ட சொல்லணும் இல்ல, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரி மா, இந்த பணம் கட்ட ரசீது இருக்காமா? தெரியாது செம்ம அடி வாங்க போற. சரி அடிச்சே ஆகணும்னா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வா மச்சா, சௌக்கியமானு கேட்டு ஓங்க எப்படி ஒரு அடி அடிச்சுக்கோ. கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொதப்பிடாத பிளீஸ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கல்யாணம் பண்ணுமா அண்ணிக்கிட்ட அடி வாங்கணுமா, ரெண்டுத்துல எது வேணுமோ நீயே முடி பண்ணிக்கோ. நடிக்க போறேன், யாரும் பார்க்கணும்னு தேவையில்ல, ஆனா நீங்க இருக்கணும்.
என்ன தெரியுதா, நான் நேஷனல் செல்வம். சந்த கடையில் வச்சு நீ அடிச்சது என்னதான், உன திருப்பி அடிக்கிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு முடிவெடுத்த. உடம்பு நல்லா இருக்குல்ல? ஆரம்பிக்கலாமா? Thank you.
எட்டு சைஸ் பேரகான் கூட வலி எனக்கும் இருக்கு. கடைசியில கொஞ்சம் தப்பிடுச்சு, இல்லைன்னா விட்டுருக்க மாட்டேன். நான் ஒன்றும் அடியாள் இல்லை, என் சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு. இவனாடா உன்னை அடிச்சது? எனக்கு மலரை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்படுறோம். நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்ப வந்துடுறேன். சரி. ஏண்டா நான் என்னடா பாவம் பண்ணேன்? வீட்டு வேலை செஞ்சே முதுகெலும்பு போயிடுச்சுரா. நைஸா என் தலையில கட்டி விட்டுட்டல பாவி. ஏய் என்னங்க? இதோ வர. ஹம்ம்